இதயம். ஒரு நாளைக்கான இதயத்தின் ஆற்றலை கொண்டு 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு ட்ரக்கை ஓட்ட முடியுமாம். நம்முடைய அனைத்து சக்திகளுக்கும் ஆதியும் அந்தமுமாக இருக்கும் நம் இதயத்தை இயற்கை முறையில் பாதுகாப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்வோம். தினம் ஒருவேளை 30 கிராம் தயிர் சாப்பிடுவது இதயத்திற்கு நல்லது. பாலில் உள்ள சத்துக்களை விட தயிரில் அதிக சத்துக்கள் உள்ளன. சிவப்பு நிற பசலை, பொன்னாங்கண்ணி, கரிசாலை, தண்டுக்கீரை, பீட்ரூட், கேரட் ஆகியவற்றில் இதயத்தை பாதுகாக்கும் ஆன்டோசைனின்கள் உள்ளன. இவை இதயத்திற்கும் இரத்த குழாய்களுக்கும் இடையே உராய்வு அழுத்தத்தை குறைத்து மென்மைப்படுத்துகிறது. அவித்த சோளம், கொள்ளு இரண்டையும் சேர்த்து சாப்பிடுவதால் இரத்த குழாய்களில் கெட்ட கொழுப்பு சேர்வதை தடுக்கின்றன. சிவப்பு சோயா, பாதம், பிஸ்தா, சாறை பருப்பு, வெந்தயம், பட்டாணி, மீன்களில் உள்ள ஒமேகா 3 அமிலம் கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துகிறது. தக்காளி, வெண்டைக்காயை அதிகம் வேக வைக்க கூடாது. பச்சையாக சாப்பிடுவது இன்னும் நல்லது. இவற்றிலுள்ள லைகோபோபின்கள் பித்த நீருடன் வினை புரிந்து கெட்ட கொழுப்பு உருவாவதை தடுக்கின்றன. ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, ஆப்ரிகாட், முலாம்பழம், கிவி, மாதுளை, எலுமிச்சை, ஆரஞ்சு, ப்ளூபெரி சாப்பிட்டால் நுண்ணிய ரத்த குழாய்களில் நைட்ரஜன் ஆக்சைடு அதிகரித்து ரத்த குழாய் விரிவடைகிறது. இதனால் அடைப்பு மற்றும் சுருக்கம் தவிர்க்கப்படுகிறது. இதில் உள்ள பீட்டா கரோட்டின், விட்டமின் இ இரண்டும் இதயத்தை பாதுகாக்கின்றன. சிறுமலை வாழை, ரஸ்தாலியும் இருதய தசைக்கு ஏற்றது. முளைவிட்ட தானியங்கள், பார்லி, ஓட்ஸ், மட்டையவுல், சிவப்பு அரிசி, கோதுமை, ஆலிவ் எண்ணெய், கொழுப்பு நீக்கப்பட்ட பால், முட்டை வெள்ளைக்கரு, அதிக எடையுள்ள மீன்கள், தோலுரித்து கொழுப்பு நீக்கப்பட்ட கோழி, சோயா சார்ந்த உணவுகள் குடலில் கொழுப்பு படிவதை தடுக்கிறது. வெள்ளை நிற அரிசி, ரவை, மைதா, சீனி, உப்பை குறைத்துக் கொள்வது நல்லது. ஒவ்வொரு மாதமும் சமையல் எண்ணெய் மாற்றி பயன்படுத்த வேண்டும். கோபம், கவலை, மன அழுத்தம், பயத்தாலும் இருதயம் பாதிக்கப்படும். தியானம், மூச்சு பயிற்சி, யோகா, எளிய உடற்பயிற்சிகளால் இருதயத்தை பாதுகாப்போம். முடிந்த அளவு எஸ்கலேட்டர், லிப்ட் ஆகியவற்றை பயன்படுத்தாமல் மாடிப்படிகளை பயன்படுத்த வேண்டும். ஒரு நாளைக்கு சராசரியாக 10,000 அடிகள் நடக்க வேண்டும். காலையில் அதிகம் சாப்பிட்டு இரவில் குறைவாக சாப்பிடுவது நல்லது. சிரிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது இதய நோயிலிருந்து விடுபடுவதற்கு சிறந்த மருந்து. நாம் பிறந்த முதல் இந்த நொடி வரை நமக்காக துடித்து துடித்து நம்மை துவளாமல் தாங்கி நிற்கும் நம் இதயத்தை பாதுகாப்போம். நலமுடன் வாழ்வோம்.